போர்க். இன்னைக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்கள் எல்லாத்துலேயும் போர்க் அப்படிங்கிற வார்த்தை, பன்றிக்கறிங்கிற வார்த்தையை ஆசையாக எடுத்து சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க, அது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறவங்களும் இருக்காங்க. இந்தோனேஷியாவில் டிக்டாக் பெண்மணி ஒருத்தவங்க பன்றிக்கறி சாப்பிட்டதுக்காகவே 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்ன? ஏழைகளின் உணவுன்னு பன்றிக்கறியை சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன? பிக்ஸ்டி அப்படிங்கிற இந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன? உலகத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் பன்றிக்கறியை வெறுத்தது, எந்தெந்த நாடுகள்லாம் பன்றிக்கறியை நேசித்தது, பன்றிகள் வாழக்கூடிய இடங்களையும் பன்றிகளை வைத்து நடத்தக்கூடிய அரசியலை பற்றியும் ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். லினா முகர்ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க டிக்டாக் ப்ராப்ளம். இந்தோனேஷியாவில் பாலத்தீவு அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறாங்க, அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸில் வந்து நிறையா அந்த ஃபுட்டீஸ்லாம் வந்து அதிகமான அளவில் வீடியோஸ் எடுத்து வந்து மக்களுடைய பார்வைக்குன்னு கொடுப்பாங்க. வா, வாட் அ டேஸ்ட் அப்படிம்பாங்க, வந்து செம்மையாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக வந்து போர்க் சாப்பிட்றாங்க, அதாவது பன்றிக்கறியை சாப்பிட்றாங்க. பன்றிக்கறியை சாப்பிடும்போது இந்தோனேஷியாவில் அவங்க உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அரபு மொழியில் இறைவனின் பெயரால் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இறைவனின் பெயரால் அப்படிங்கிற வார்த்தை இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பிஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுனாலையும் பன்றிக்கறியை இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த வார்த்தையை பன்றிக்கறி சாப்பிடும்போது அவங்க உச்சரித்தாங்க, இது மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயல் அப்படிங்கிறத மையப்படுத்தி கோர்ட்டில் போய் அவங்கள நிற்க வைக்கிறாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுக்குது, 2 ஆண்டு தண்டனை அப்படிங்கிறது. இப்படி 2 ஆண்டு தண்டனை, ஜெயில் தண்டனை அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தம். ஆனால் செய்த தவறை ஒற்றுக்கொண்டு அவங்க இன்றைக்கி சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல். ஸோ இன்றைக்கி ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி மாறியிருக்காங்க அந்த பெண். அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை பகிர்ந்து பாவம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த தெரியாமல் ஒரு மதத்தை இழிவுபடுத்தினவங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ஏன் வந்து பன்றிக்கறி சாப்பிட்றதில்லை, பன்றிக்கு மனிதனுக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் உலகத்தில் 30% மேற்பட்டோர் பன்றிக்கறி சாப்பிட்றாங்களாம். எப்படி, உலகத்தில் 750 கோடி மக்கள் இருக்காங்க, அந்த 750 கோடியில் 30% மேற்பட்டோர் பன்றிக்கறி சாப்பிட்றாங்களாம். அப்போ இதில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். அரபு நாடுகளை பொறுத்தளவுலையும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலையும் பன்றிக்கறி அப்படிங்கிறது அறவே மறுக்கப்பட்டது. அவங்களுடைய மதத்திலையும் அவங்களுடைய குரான்லையும் அது பன்றிக்கறியை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இஸ்லாமியுடைய சகோதரர்கள் அதிகமான அளவில் சொல்கிறது அப்படிங்கிறது பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை. நம்ம அதோடு நிப்பாட்டிக்கலாம். இப்போது நம்ம வரலாறை புரட்டி பார்க்கலாம். பன்றிக்கறியை வளர்த்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஆனால் பன்றிக்கறியை சாப்பிட்ட இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற வார்த்தை இதுவரைக்கும் நான் வேறு எங்கேயும் படித்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பன்றிக்கறி வளர்த்தாங்க அப்படின்னா அப்போ பண்ணிய வீட்டில் வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு தேதிக்கு இல்லை, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி, இப்போது உலகளாவிய வர்த்தகத்தில் பன்றிக்கறியினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது $40 பில்லியன் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்றிக்கறியினுடைய விற்பனை அப்படிங்கிறது நடைபெறுது. 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது $40 பில்லியன், ஒரு டாலரே இன்றைக்கி 82 ரூபாய் 83 ரூபாய் வருது. அப்போது இப்போ $40 பில்லியன்னால் கால்குலேட் பண்ணி போச்சுக்கோங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னு. அப்போது இந்த யார் அதிகமாக விரும்பி சாப்பிட்றா அப்படின்னா சைனர்கள் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. சைனீஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்க தான் எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பன்றிக்கறியை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய நாடு வந்து சைனா. அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள், அரபு நாடுகளை பொறுத்தளவில் பன்றிக்கறியை அறவே தகர்த்துறாங்க. ஏஷியன் கண்ட்ரியில் 50-50 பீப்புள்ஸ் வந்து இந்த பன்றிக்கறியை சாப்பிட்றாங்க அப்படின்னு. சைனாவில் பன்றிக்காகவே வந்து 1 ஆண்டு முழுவதும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஏன்னா தனக்குன்னு இறைவன் கொடுத்ததாக நினைக்கக்கூடிய அந்த ட்ராகலாவை அதிகமாக சிம்பலாக வச்சுருக்கக்கூடிய அந்த சைனா கண்ட்ரி வந்து பன்றிக்குன்னு 1 ஆண்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு புறம் எகிப்து. எகிப்தில் வந்து
அந்த பிரமீடு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு மக்களை வந்து அடிமை மக்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பன்றிக்கறியை தான் உணவாக கொடுத்துருக்காங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவங்களுடைய அமைச்சர்கள் யாருமே பன்றிக்கறி சாப்பிட்றது இல்லையா, அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாருக்குமே பன்றிக்கறியை தான் உணவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பன்றிக்கறியை சாப்பிட்றது அப்படிங்கிறது கீழ்த்தட்டு மக்கள் தான் அதீத அளவில் சாப்பிட்ருக்காங்க, ஏழைகளின் உணவு அப்படின்னு தான் வர்ணிக்கப்படுது. இன்றைக்கி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம்னு எப்படி வந்து ஒரு குரூப் வந்து தனியாக வந்து வேலை செய்கிறாங்களோ, அதை எதிர்த்து வந்து நாங்கள் மாட்டுக்கறி தான் எங்களால் சாப்பிட முடியும், எங்களுடைய உணவு இறைச்சி உணவுங்கிறது மாட்டுக்கறி தான் அப்படின்னு இன்றைக்கி தேதிக்கு நம்ம எப்படி பேசு பொருளாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் ஒரு பீரியடில் பன்றிக்கறி அப்படிங்கிறது கீழ்த்தட்டு மக்களுக்கான உணவும் அப்படிங்கிறதும் ஏழைகள் உணவு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பன்னிக்கான இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே புதுசு புதுசாக உருவானது. பன்றி எப்படி வந்து மனிதன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, அது காட்டு விலங்குகளை இருந்து வீட்டு விலங்காக மாறலை. ஒரு பீரியடில் எல்லையோர பகுதியை கண்காணிக்கக்கூடிய பகுதியாகவும் எல்லையோர பகுதியை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையும் ஒரு துப்புரவு பணியாளருக்குண்டான வேலையை தான் பன்றி செஞ்சது. பன்றி எதை சாப்பிட்டு வளரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், மனித கழிவுகளையும் சாப்பிடும், அதே நேரத்தில் முட்டைக்கோசு உள்ளிட்ட காய்கறி உணவுகளையும் சாப்பிடும். எது சாப்பிட்டாலும் இந்த இயற்கையை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை ஒப்பற்ற வேலையை பன்றி செய்யுது அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுக்கிறது இல்லை. பன்னியினுடைய தோல் வந்து நமக்கு செருப்பாகவும் பயன்படுது. ஒரு பீரியடில் வந்து ஆடு மாடு மேய்ச்சவங்க ஒட்டகம் மேய்ச்சவங்க எல்லாருமே அதனுடைய பாலுக்காக வந்து கால்நடைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. குதிரைகளை லாடம் கட்டி ஓட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க, மாடுகளை வண்டி பூட்டி இது பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாங்க, கோழிகளையும் வாத்துகளையும் வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு தெரியும், மீன்களை வந்து எதற்காக வளர்த்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி மண்புழு தொடங்கி மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லா விலங்குகளையுமே இயற்கையோட இயற்கையாக மனுஷன் வந்து நேசித்து வாழ ஆரம்பித்தான். அந்த பீரியடில் பன்றியை வந்து எல்லையோர காவலர்களாக வச்சுருந்தாங்க, தூய்மை பணியாளர்களாக வச்சுருந்தாங்கங்கிறது தான் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம்ல வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிக்ஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன கான்செப்ட்னா, மொத்தமாக வந்து கழிவுகளை கொண்டு போய் அந்த இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த செட்டப்பில் வந்து போட்டுருவாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த குடோனில் தான் வந்து பன்றிகள் இருக்கும். ஸோ கழிவுகள் எல்லாத்தையும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த பிக்ஸ்டியில் வந்து கொட்டிடுவாங்க, பன்றிகளுக்கு அது உணவாக போகும். ஏன்னா பன்றிகள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, இது மேலேருந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் இருக்கக்கூடியதில் கொட்டிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அட் அ டயத்துலேயே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கழிவுகளை வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிற மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்குனதான் அந்த பிஸ்டி சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எகிப்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா, நம்ம 1922 அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து மனிதனுடைய பல்லு மாதிரியே ஒரு பல்லு கிடைக்கிது. அந்த பல்லு வந்து ரொம்ப காலமாக வந்து மனிதனுடைய பல்லுன்னு நினச்சாங்க, அதற்கு பிறகு தான் வந்து பன்றியுடைய பல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மனிதனை ஒத்த மாதிரியே எல்லாமே பார்ட்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் பன்றிக்கறியை தவிர்த்தாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த பன்றிக்கறியினுடைய பன்றிக்கறி மட்டும் கிடையாது, பன்றியினுடைய இதயத்தையே மனிதனுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்களும் இருக்காங்க. யூதர்கள் பெரும்பாலும் வந்து பன்றிக்கறி சாப்பிட்றது கிடையாது. யூதர்களில் இருந்து கிறிஸ்டியானிட்டி அதுக்கப்புறம் இஸ்லாம்னு சொல்லிட்டு பிரியுதில்லை, அந்த பிரிஞ்ச காலகட்டத்தில் தான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து அப்படியே வந்து பன்றிக்கறி சாப்பிடுவதை அறவே தகுத்தாங்க. இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அதிகமான அளவில் பன்றிக்கறியை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பன்றிக்கறியை நீ சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். அப்படி சாப்பிட்டு மரணத்தை தழுவிய யூதர்களும் இருக்காங்க, சாப்பிடாமல் வந்து ரோமானியர்கள்ட்ட சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய சம்பவங்களும் அதீதமான அளவில் நடந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் எப்படி தன்னுடைய தனித்தன்மையையும் கருவறை தனக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அடம்பிடிக்கக்கூடிய கோரைப்பற்கள் இருக்கக்கூடிய மனித மிருகங்களும் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்னொரு புறம் வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய உயர் சாதி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடியவங்களை தான் நான் சொன்னேன் இப்போ. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா,
கடவுளுக்கு படைக்கிறதுக்கே வந்து பன்றிக்கறியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. தெரியாதனமாக தான் சாப்பிட்ட இறைச்சி அப்படிங்கிறது பன்றிக்கறின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நைல் நதியில் மூழ்கி பாவத்தை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்த பூசாரிகள்லாம் எகிப்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம். பன்றிக்கறியை வந்து குடும்ப அட்டையில் எப்படி இன்றைக்கி வந்து ரேஷனில் போய் நின்றோம் அப்படின்னா, நமக்கு அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, பருப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, கோதுமை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு பீரியடில் பன்றிக்கறியையும் ஏழைகளுக்கு உணவாக கொடுத்த காலங்கள் இருக்குது. கடல் மாலுமிகள் அதிகமான அளவில் இந்த பன்றிக்கறியை விரும்பி சாப்பிட்ருக்காங்க. எல்லையோர பகுதிகளில் அவங்க போகும்போதும் கடற்கரையை ரீச் ஆகும்போதும் தன்னுடைய பிடிச்சிட்டு வந்த பன்றிகளை வந்து ஈஸியாக வந்து அந்த கடற்கரையில் விட்டுருவாங்களாம். விட்டதற்கு பிறகு அதீத அளவில் அது 6 மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த காடை செழிப்பாக இருக்கக்கூடிய அளவில், பன்றிகளின் காடுன்னு அழைக்கப்படக்கூடிய அளவில் அது பல்கி பெருகி இருக்கும். இனப்பெருக்கத்துக்கு பெரிய அளவில் பயன்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இறைச்சிக்காக அதிக அளவில் எல்லையோர ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து இப்படித்தான் பன்றிகள் வந்து டெவலப் ஆகி வந்தது அப்படிங்கிறாங்க. பன்றிகளுடைய தாயகம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ரிப்போர்ட்டுமே இது வரைக்கும் கிடைச்சதா எனக்கு தெரியல. ஸோ பன்றிகளுடைய உருவான இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கையிலிருந்து தான் எல்லா பொருளுமே உருவானது அப்படிங்கிற மாதிரி, இயற்கையிலிருந்தே உருவான பன்றி அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே உருவாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா இருக்குது. ஸோ இஸ்லாமியர்கள் ஹரம் அப்படின்னு சொல்லிட்டு பன்றியை வந்து வெறுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கி தேதிக்கு வந்து இந்தோனேஷிய பெண் மூலமா பன்றிக்கறியை பற்றிய விஷயங்களையும், பன்றிக்கறியை வந்து நம்ம சாப்பிடலாம், அதே நேரத்தில் ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிகவும் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும். மதம் சார்ந்தது அப்படிங்கிறது மக்களை நெறிப்படுத்துவது. அதனால் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களுடைய மனம் கஷ்டப்படக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. யாருக்கு எது பிடிக்குதோ சந்தோஷமாக சாப்பிட்டு போவோமே, இதில் என்ன இருக்குது? இயற்கை எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு என்ன பொருள் பிடிக்குமோ, நமக்கு என்ன பொருள் வந்து கிடைக்குதோ அதை சந்தோஷமாக சாப்பிடுவோம். அந்த வகையில் பன்றிக்கறி அப்படிங்கிறது ஒதுக்கக்கூடிய விடயமல்ல, ஒய்யாரமாக தூக்கி வைத்து கொண்டாடிய காலங்களும் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் மாற்றம் ஒன்று தான் என்றைக்குமே மாறாதது. அந்த வகையில் பன்றி பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துகிட்டதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.